கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்ட்ராட்டஜின்னு கூட சொல்லலாம். இது யாருக்கு வந்து அதிக அளவில் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ட்ரேடர்ஸ்க்கு எப்போவுமே பயன்படும், பட் வந்து புதுசாக ஒரு கிரிப்டோக்குள்ளே வந்திருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நியூஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் இது, ஓகேங்களா? எனக்கு வந்து கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்லாம் எதுவுமே படிக்க தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு வந்து ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான். இது வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. லேர்னிங் அப்படிங்கிறது பக்காவாக இருந்துச்சுன்னா இன்னுமே ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம அதிகம் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம பண்ணியிருக்கிற மெத்தட் என்ன அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம எம்இஎக்ஸி குளோபல் எக்ஸ்சேஞ்செலாம் இந்த இதெல்லாம் எல்லாமே பண்ணுவோம். என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், என்ன லாஜிக்ங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நியூஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீ லிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு நியூஸ் தான். 21ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, இந்த டீ லிஸ்டிங் பற்றின அப்டேட் வந்து நமக்கு அந்த ஆங்கர் காயினை ரிமூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு காயினை டீ லிஸ்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக எம்இஎக்ஸி குளோபலில் கண்டிப்பாக அது ரன்னிங்கில் தான் இருந்துகிட்டு இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர் ட்ரேடில் கண்டிப்பாக அவைலபிளாக இருந்துகிட்டு தான் இருக்கும். சில காயின்ஸ் வேணால் இல்லாமல் போகலாம். இப்போ இதில் நமக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, நான் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒரே நாளில் நீங்கள் வந்து ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து $150 அப்படிங்கிறது அழகாக எடுக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் இதில் வந்து சில பேர் வந்து நான் இதை விட அதிகமாக ப்ராஃபிட் பண்ணுறேன் ஃபியூச்சர் ட்ரேடில் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். ஆனால் அது அவங்களுடைய லேர்னிங் மெத்தட். நான் சொல்லி கொடுக்குறது என்னென்னா பிகினர்ஸுக்கான விஷயம். ஏன்னா ஒருத்தர் கற்றுக்கிட்டவங்க அதுக்கு மேலே மேலே சம்பாரிச்சுக்கிட்டே போகலாம். புதுசாக இருக்கிறவங்க நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் அப்படிங்கிறது தான். இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. என்னென்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறதையும் விளக்கமாக சொல்லிடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நான் சொன்ன மாதிரி வந்து இந்த ஏஎன்சி காயின் வந்து டீலிஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து வந்துச்சு. ஸோ நாம் முதல்லையே டீலிஸ்டிங் அப்படிங்கிற ஒரு நியூஸ் எவ்வளோ ஸ்பீடாக கிடைக்குதோ அந்தளவுக்கு நம்மளால் ஏர்னிங்ஸ் வந்து பண்ண முடியும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னா, டீலிஸ்ட்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக காயினுடைய ப்ரைஸ் கண்டிப்பாக ஒரு 2 நாட்களுக்காவது கண்டிப்பாக இறங்கும். அது அதிகபட்சமாகவே இறங்கிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? பினான்ஸில் டீலிஸ்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த காயினுடைய விலை இறங்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எம்இஎக்ஸி குளோபல் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஃப்யூச்சர் ட்ரேடுக்கு போய்க்கிறோம், ஓகேங்களா? நம்ம பார்க்க வேண்டியது 2 டேஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவோம், ஃப்யூச்சர் ட்ரேடுக்குள்ளே வந்துடுவேன். மோஸ்ட்லி நான் ஃப்யூச்சர் ட்ரேட் இது வரைக்கும் யாருக்கும் சொல்லிக் கொடுத்ததும் கிடையாது. நான் இனிமேலும் வந்து அதை பற்றின வந்து ஒரு எஜுகேஷனுங்கிறது பண்ண போகிறதில்ல. ஏன்னா அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே ஃபண்டு வந்து ஃபுல்லாக ஜீரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்டும் இது வரைக்கும் நான் வந்து ஃப்யூச்சர் ட்ரேடை பற்றி சொல்லலை. இது வந்து ஒரு டெக்னிக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான். அதுவும் ஃப்யூச்சர் ட்ரேடை பற்றி எதுவுமே தெரியலன்னா தயவு செஞ்சு உள்ளே வந்து இந்த மாதிரி வேலைகள் கூட செய்ய வேண்டாம், ஓகேங்களா? நான் எடுத்துக்கிறது அதாவது ரொம்ப லெஸ் ரிஸ்க்கு அண்ட் ப்ராஃபிட் வந்து ஹை ப்ராஃபிட்னே சொல்லலாம். நீங்கள் போட்ட பணம் $100 போடுறீங்க, $50 ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்குது அப்படிங்கிறப்ப இதுவே போதுமானது. வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் 10 டீலிஸ்டிங் நடக்கும். 10 டீலிஸ்டிங்கில் அழகாக நீங்கள் வந்து ஒரு 300-400% வந்து அழகாக ப்ராஃபிட் பண்ணிடலாம். அதாவது நீங்கள் போட்ட அமௌண்ட்டை 2 மடங்குலேருந்து 3 மடங்கு வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணிடலாம். பட் அதுக்கு முக்கியமானது எந்த எஃபர்ட்டுமே எடுக்காமல் இருந்தாலும் ப்ராஃபிட் பண்ண முடியாது. முக்கியமான என்னென்னா, நியூ நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நமக்கு அந்த காயின் வந்து இதில் எம்இஎக்ஸியில் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம், ஃப்யூச்சர் ட்ரேடில் பெரிய அமௌண்ட்டை போட வேணாம், ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டை போட்டு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்குள்ளே உள்ளே வரணும். அதே மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணுறது, பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்திருக்கும், நீங்கள் அடுத்த நாள் எடுத்துகிட்டு அது இறங்கும் அப்படின்ட்டு டிசிஷன் எடுக்கவே கூடாது. உங்களுக்கு அன்னைக்கு வந்துச்சுன்னா அடுத்த ஒரு 1 ஹவருக்குள்ளே அல்லது ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த ஆக்ஷன் எடுத்திங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? நம்ம சொல்கிறத அக்யூரேட்டாக யாரும் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு எது சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது. இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடு பண்ணுவாங்க. எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும்போது அழகாக பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வருஷம் முழுசுக்கும் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு 1008 கேண்டில் ஸ்டிக் மெத்தடை பார்த்து பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்குமே கேண்டில் ஸ்டிக் பார்த்து தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன். பட் வந்து நமக்கு என்ன ஷார்ட்டு, அவ்வளோதான். ஷார்ட்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படிங்கிறத தான் நான் முடிவு பண்ண ஒழிய மற்றபடி நான் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இறங்குங்கிறது கன்ஃபார்ம் அப்படிங்கிற விஷயந்தான், ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ட்ரேடுக்குள்ளே போய்க்கிறேன். எம்இஎக்ஸி குளோபலில் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க.
வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா, எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் நெகட்டிவாக சில பேர் சொல்லுவாங்க, பாசிட்டிவாக சில பேர் சொல்லுவாங்க. ஸோ வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, அவ்வளோதான். நான் இதை பண்ணேன், உங்களுக்கு தேவைன்னா இதை பயன்படுத்திக்கோங்க. நான் வந்து நியூஸ் கிடைச்ச உடனே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎன்சி காயினை வந்து ஷார்ட்டில் எடுத்திருந்தேன், உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபியூச்சர் ட்ரேடுக்குள்ளே போய்க்கோங்க. ஃபியூச்சர் ட்ரேடில் போயிட்டு நீங்கள் ஏஎன்சி அப்படிங்கிற இதில் இருக்கும். இது வந்து நான் ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வச்சுருக்கிறது எப்போவுமே ஐசோலேட்டட் மார்ஜின் தான் வைப்பேன். ஐசோலேட்டட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா 6x தான் வைப்பேன். ஓகேங்களா, பெரிய ரிஸ்க் எடுக்கக்கூடாது, பெருசாக போகக்கூடாது. சில பேர் 5x எடுப்பாங்க, நான் எடுக்கிறது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறது 6x. ஸோ 6x அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. மேலே வச்சிங்கனாலும் அதே மாதிரி செட் பண்ணிக்கணும், கீழே இதில் லாங்கில் வைக்கணும்னாலும் நீங்கள் வச்சுக்கணும். நான் எடுத்தது ஷார்ட் அப்படிங்கிறனால 6x மேலே செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் ஷார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆர்டர் விழுந்துடும். ஓகேங்களா, ஷார்ட் ஆர்டர் விழுந்துடும், அதனுடைய ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது உங்களுக்கு சில ஸ்க்ரீன்ஷாட்ஸ் காட்டுறேன். எதுக்காக ஸ்க்ரீன்ஷாட் காட்டுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். அதுலேயும் ஏதாவது ஒரு குறை சொல்கிறேன்னு சில பேர் இருப்பாங்க. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் ரெக்கார்ட் பண்ணுற மொபைலில் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன் எப்போவுமே. அதுக்காக வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண மொபைல்லேருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, அதை விட்டுட்டு ஏதாவது அதுலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் யோசிங்க. அதெல்லாம் குறைய கண்டுபிடிச்சி நம்ம ஒன்றும் பெரிய எதுவுமே பண்ண போகிறதில்ல. நமக்கு வந்து தேவையானது, நமக்கு இதில் ஒரு ஐடியா கிடச்சிருக்கா, டீலிஸ்டிங்கன்னா ஒரு இதுலேயும் ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற விஷயத்த ஒரு சிலர் வந்து புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன். அதுவும் இது சின்ன ப்ராஃபிட் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த 3% 5% எடுக்கிறதுக்கு ரொம்ப டைமிங் எடுக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது, சடனாக வரும், சடனாக போகும். கிரிப்டோங்கிறது அதுதான் உண்மையான விஷயம். அதுக்குன்ட்டு இதில் லாஸே வராதுன்னா கண்டிப்பாக லாஸ் வரும், வராமையெல்லாம் இருக்காது. எந்த ஒரு இதுலேயுமே ரிஸ்க் இல்லாமல் பணம் சம்பாதிக்க முடியாது, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க, டக்குன்னு நம்ம ப்ரூஃபை காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்திருந்த ஷார்ட் ஆர்டரு. ஷார்ட் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் போட்டது கூட $70 இருக்கும்னு நினைக்கிறேன். 70 to $80 இருக்கும்னு நினைக்கிறேன். டோட்டலாகவே நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதே ஒரு $100 தான். ஓகேங்களா, அதிகபட்சம் $100 தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாம் அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது எனக்கு மேலே கிடச்சிருக்கிறது ப்ராஃபிட்டை பாருங்கள். இதுதான் ப்ராஃபிட் இருக்கிற இடம். ப்ராஃபிட்டுங்கிறது எனக்கு $11. இதுக்கு உண்டான டைமிங் அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கோம். இங்கேயே பார்த்துங்க, நான் எடுத்த ஆர்டர் டைமிங் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். 17:18, 17:52, 1 hour கூட கிடையாது. 1 hour வந்து நான் ப்ராஃபிட் எடுத்துட்டேன். 21:12 நடந்த விஷயம். ஓகேங்களா, இதுதான். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா இது குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளேயே க்ளோஸ் பண்ணிட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப வெயிட் பண்ணி அது ஒரு 50% ஆகட்டும், 100% ஆகட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க. அது சில நேரங்களில் ரிவர்ஸில் போயிட்டு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அதில் இன்னொரு டெக்னிக் என்னென்னா, நான் இதில் கேண்டலையும் பார்த்து தான் பண்ணேன் சில இடத்துல. எதுக்காகனா இறங்கிட்டு மறுபடியும் அதே ப்ரைஸுக்கு போயிட்டு மறுபடியும் பை பண்ணுவேன். இறங்கினதுக்கப்புறம் மறுபடியும் பை பண்ணி கூட மறுபடியும் சில இடங்களில் செல் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி வேலைகளும் செஞ்சுருப்பேன். ஓகேங்களா, டவுட் வருது அப்படிங்கிறப்ப ஆர்டரை க்ளோஸ் பண்ணிடணும், பேராசைப்படக்கூடாது, ஒரு லிமிட் தான். ஓகேங்களா, சரி. இதுக்கு அடுத்தது இது வந்து ஒரு $11 நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து ஒரு $4. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 16:05 ஆர்டர் புக் பண்ணது, 16:16 கிட்டத்தட்ட ஒரு 10-15 minutes வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு $5.5 வந்து ப்ராஃபிட்டு. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆர்டரு 18:20 வந்து ஒரு ஆர்டர் போட்டிருப்பேன். 21:18, 18:20, 22:59. பட் இந்த டைமிங் அதிகமாக இருந்தாலும் அமௌண்ட்டுங்கிறது இதில் அதிகம், ப்ராஃபிட் வந்து $19. ஓகேங்களா, ஸோ இதுலேயும் நமக்கு வந்து $19 கிடச்சிருக்கு. ரிஸ்க்குக்கு தகுந்த ரிவார்டு இருக்குதுங்கிறது உண்மையான விஷயம். ஓகேங்களா, அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா $12 வந்து இங்கே ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். 16:19 ஆர்டர் போட்டிருப்பேன், 16:39 ஆர்டர் க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஜஸ்ட் 20 minutes ஒரு $12. இதெல்லாம் நார்மல் டைமில் வந்து நம்ம ஸ்பாட் ட்ரேடில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நமக்கு தான் கன்ஃபார்மாக தெரியுதுங்கிறப்ப தைரியமாக இறங்கலாம் அப்படிங்கிறக்காங்க. நான் எனக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை காரணமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு உங்கள் மேலே இது நடக்கும்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும் இந்த விஷயத்தை செய்யணும். ஓகேங்களா, அதுதான் நீ நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக். ஒருத்தன் பண்ணுறாங்கன்ட்டு இன்னொருத்தர் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு அந்த விஷயத்தை பற்றி என்ன தெரியுது அப்படிங்கிறத பண்ணணும். ஓகேங்களா, அடுத்த ஆர்டர் பார்த்திங்க அப்படின்னா 18:02 ஒரு ஆர்டரு, 18:17 ஒரு ஆர்டரு, அதை க்ளோஸ் ஆகிருக்கு. இதில் ஒரு $7.78. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $55, $54, $55. இன்னும் இதில் லாஸ் வரலையா அப்படின்னா, லாஸ் வந்தது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஒரு -$4 என்னமோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான். அதில் வந்து நான் என்னென்னா, நான் வந்து ஒரு கவனிக்காமல் நான் பண்ண மிஸ்டேக்கு. இதில் என்ன மிஸ்டேக்குங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் என்ன தப்பு நடக்குங்கிறதையும் சொல்லிடுறேன். கண்டிப்பாக இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்.
ஓகேங்களா. ஸ்டாப் லாஸ்ங்கிறத விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, நான் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கிறதையும் சொல்லிடுறேன். சில நேரங்களில் ஏதாவது மொபைலை கையில் வச்சுட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்ருப்போம், அல்லது ஏதாவது ஒரு கால் வந்துச்சு அப்படிங்கிறப்ப ஆர்டர் போட்டதை மறந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா, அது சில நேரத்தில் ஃப்ளக்சுவேட்னு அதிகமாக அடிக்கும்போது ட்ரிகர் ஆகிட்டு போயிட்டு வரும்போது அந்த அமௌண்ட் வந்து கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே ஸ்டாப் லாஸ்ங்கிறது டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கணும். எனக்கு போதும்னு எப்போ வெளியில் வர்றீங்களோ அப்போ தான் வந்து நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். அந்த கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் வந்து இப்போ நான் என்ன மெத்தட்ங்கிறத கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது இன்றைக்கி எடுத்துருக்கிற ஆர்டர், இது ஓடிட்டுருக்கு, சாம்பிளுக்காக தான் எடுத்தேன். உடனே இதுக்கு ஆர்டருக்கு எடுத்துடாதீங்க, இது சாம்பிளுக்காக தான் போட்டது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்ட ஆர்டர் எக்ஸாம்பிளுக்காக ஆர்டருக்கு எடுத்திருக்கேன். டேக் ப்ராஃபிட்னு ஏரோ மார்க் போட்டு காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, டிபி அண்ட் எஸ்எல்ன்னு இருக்கும். இதில் வந்து அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆனோடனே ஆவரேஜ் ப்ரைஸ், நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு வந்து பை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இங்கே காட்டிடுவாங்க. லாஸ்ட் இப்போது என்ன ப்ரைஸுக்கு ஓடிட்டு இருக்குதுங்கிறது வந்துடும். லிக்விடேஷன் ஆகிற ப்ரைஸ் என்னங்கிறதையும் இந்த இடத்துல காட்டிடுவாங்க. நான் வந்து லாங் ஆர்டர் இப்போ எடுத்திருக்கேன், எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக பண்ணுறேன். இதில் டேக் ப்ராஃபிட் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த டேக் ப்ராஃபிட்டில் வந்து நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிற ப்ரைஸை வந்து நம்ம மேலே புக் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் எந்த அளவுக்கு லாஸ் வந்துச்சுன்னா இந்தோட க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.7695 அப்படிங்கிற ப்ரைஸுக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா டேக் ப்ராஃபிட்டு, எனக்கு வர்ற ப்ராஃபிட் ரேஷியோ என்னங்கிறதையும் இந்த இடத்துல அது காட்டிடும். நீங்கள் இங்கே ப்ரைஸை ஃபில் பண்ணும்போது இந்த இடத்துல அது காட்டிடும், எனக்கு $5 வந்து ப்ராஃபிட் வந்தால் ஆர்டரை க்ளோஸ் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்கேன். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து 0.7604 வந்ததுன்னா ஆர்டரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு, அதாவது $1.97 வந்து வந்துச்சு அப்படின்னா லாஸ் எனக்கு போனால் $2 போகும், வந்தால் ப்ராஃபிட் வந்து $5 வரும். ஓகேங்களா. இதில் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்குது. ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் யூஸ் பண்ணும்போது நாம் பண்ண மெத்தட் என்னென்னா 1:3 சொல்லுவோம். ஸ்டாப் லாஸ் யார் போட்டாலுமே எப்படின்னா, உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் உங்களுடைய அசட்டை வச்சு ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 99 ரூபாய் வந்ததுன்னா ஸ்டாப் லாஸ், 99 ரூபா வந்துச்சுன்னா ஆர்டர் செல் ஆகிக்கணும், 1 ரூபா நஷ்டத்தோட ஆர்டரை க்ளோஸ் பண்ணிக்குவீங்க. அடுத்தது டேக் ப்ராஃபிட் அப்படிங்கிறது 1:3 சொன்னேன் இல்லைங்களா, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். 103 ரூபாய் வந்தால் எனக்கு ப்ராஃபிட். ஓகேங்களா. 99 ரூபாய்ங்கிறது ஸ்டாப் லாஸு. அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 103 ரூபாய் வந்தது அப்படின்னா அது வந்து நமக்கு ப்ராஃபிட். இதுதான் லாஜிக். 1:3 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் போடுற மெத்தட். பட் இதில் நம்ம அக்யூரேட்டாக மெஷர்மெண்ட் பண்ணுறோமா அப்படின்னா சில நேரங்களில் நான் பண்ணுவேன், சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது நான் சேட் அனாலிசிஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் சில நேரங்களில் ஃப்ளக்சுவேஷன் கொஞ்சம் ஏற்றி இறக்கி வைப்போம். ஓகேங்களா. சில பேர் உடனே சொல்லுவாங்க இது ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருக்கும், உடனே வந்து ஸ்டாப் லாஸ்லேயே ட்ரிகர் ஆகிட்டு இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ங்கிறது போட வேண்டியது இருக்கும். அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு இது ஏன் நான் வந்து ஸ்டாப் லாஸில் கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக போடணுங்கிறேன்னா, ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணும்போது எவ்வளோ ஸ்பீடாக வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், அமௌண்ட் வந்து 0 ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. ஓப்பனாக உண்மை விஷயத்தை என்னங்கிறத சொல்லி சில பேர் வந்து அதை சொல்ல மாட்டாங்க, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் நம்ம எனக்கு வந்து இதில் அனாலிசிஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயம். எந்த ஒரு லாஜிக்குமே இல்லாமல் நம்ம ப்ரைஸ் இறங்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் ஆர்டர் எடுத்து ப்ராஃபிட் பண்ணுறது தான் இந்த லாஜிக் அப்படிங்கிறது. ஓகேங்களா. எந்த ஒரு விஷயமுமே அதே மாதிரி லிவரேஜ் வைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கிறது 6x, மேக்ஸிமம் 3x கொஞ்சம் சேஃப்னு சொல்லுவாங்க. எனக்கு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு 6x வச்சேன், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்கே ஏன் 20x வச்சிருக்கலாம் வச்சுருந்தாலும் வந்துருக்கு தான் போகுது. எந்த அளவுக்கு ஸ்பீடாக வருதோ அந்த அளவுக்கு கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டுங்கிறத நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டுக்குள்ளே கிரிப்டோவாக இருந்தாலும் சரி ஷேர் மார்க்கெட்டில் வந்தாலும் சரி செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது வேணும், பேராசைங்கிறது இருக்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ வந்தால் போதும்ட்டு வெளியில் வந்தால் மட்டும்தான் நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதை விட்டுட்டு நம்ம இன்னும் வேணும் இன்னும் வேணும்ன்ட்டு பர்சன்டேஜ் ரேஷியோ லிவரேஜை ஏற்றி போட்டு சம்பாரிச்சதெல்லாம் 10 ட்ரேடில் சம்பாரிச்சது ஒரே ட்ரேடில் அள்ளி கொண்டு போயிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த மிஸ்டேக் தான் எல்லாத்துக்கும் நடக்கும். இது நிறைய பேர் சொல்கிற விஷயமா தான், நான் எல்லாம் ஒரு 10 ட்ரேடில் சம்பாரித்தேன், சம்பாரிச்சதெல்லாம் எங்கே போச்சுன்னு இதெல்லாம் டக்குன்னு அமௌண்ட் காலியாயிருது. காரணம் என்னென்னா பேராசை, ஒரே நாளில் ஏகப்பட்ட ட்ரேட் எடுக்கவே கூடாது. இந்தக்கு வந்து நம்ம ஒரு நாள் 5 ட்ரேட் என்ன 10 ட்ரேடு கூட எடுக்கலாம், வேணால் வேறு வழி இல்லை, இன்றைக்கி தான் கண்டிப்பாக முடிய போகுது, இன்றைக்கி வந்து ப்ரைஸ் இறங்க போகுதுன்னு தெரியுது இதுக்கு எடுக்கிறோம். அதுக்குன்ட்டு வந்து நம்ம மற்ற எல்லா நாட்களுமே இந்த மாதிரி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ரிஸ்க் எடுக்கிறது என்ன, மாதத்துக்கு ஏதாவது ஒரு 2 டீலிஸ்டிங் வரும், அந்த 2 நாள் ரிஸ்க் எடுக்கிறோம், அழகாக ப்ராஃபிட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கிறோம், அவ்வளோதான் நம்மளுடைய வேலை. ஓகேங்களா. இது மட்டும்தான் நம்ம வந்து மற்ற நாளில்
ட்ரேட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி நம்ம போட்ட பணத்துக்கு உண்டான ரிவார்ட்ஸுங்கிறது இருக்குது. $100 போட்டால் $50 ப்ராஃபிட் கிடைக்குதா ஓகே அப்படின்ட்டு விடணும். ஓகே, எப்போவுமே வந்து லிவரேஜ் குறைச்சி வச்சுக்கிட்டோன்னா ரிஸ்க் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஓகேங்களா, அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயம். டீலிஸ்டிங்கை வச்சு ப்ராஃபிட் பண்ணுற மெத்தடு தான் இது. ஓகேங்களா, அதுவும் 10 நாள் உக்காந்து அந்த 50% ஸ்பாட் ட்ரேடில் எடுக்கிறதுக்கு பதிலாக ஒரே நாளில் ஒரு நியூஸ் மூலமாக எடுக்கிற விஷயம் இது தான். அதே மாதிரி பாசிட்டிவ் நியூஸ் கிடைச்சாலும் வச்சு எடுக்கலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். அது வந்து இந்த நியூஸ் வந்தால் ஏறுமா அப்படிங்கிறது தெரியணும், அடுத்தது எந்த எக்ஸ்சேஞ்சில் போட்டால் இதில் ப்ராஃபிட் வருங்கிறது தெரியணும், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம சொல்கிற விஷயம் பினான்ஸில் டீலிஸ்ட் ஆனால் எம்இஎக்ஸியில் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அந்த காயின் கண்டிப்பாக அதில் ஃபியூச்சர் ட்ரேடில் இருந்தால் நான் அந்த வேலையை செய்வேன், அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்கள், கூட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடம் விட்டுக்கொள்ளது நான் உங்கள் தாமு. நன்றி.